வணக்கம் நேர்லே, நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லா எப்போ எல்லோருக்குமே எப்போதுமே சொல்கிறது தான், எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா, மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதோட வந்து உங்களோட தசா புத்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்கும் அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்கிறது வந்து இந்த வித மாற்றங்களே இருந்து பர்ஃபெக்டாக வருங்க. ஓகேங்களா? அது மட்டுமல்ல, முக்கியமான ஒரு விஷயம், எல்லோருக்குமே தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்க. பொங்கல் பொங்குற மாதிரி வாழ்வில் வந்து பெரிய செல்வ வளங்கள் பொங்கி வழிஞ்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி, ஸோ கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா நாளில் வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது இந்த கேது வந்து ராசியிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களோ, ஸோ ஏதாச்சும் வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் கடன்கள் வாங்குறது, ஒரு மார்கேஜ் வச்சு ஏதாச்சும் கடன்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது லோனில் போய் ஏதாவது ஃப்ளாட் வாங்கலாமா வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்துங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் வந்து கன்னி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து கன்னியில் வந்து கேது செவ்வாயுடைய சாரத்தில் 3/8 அதிபதி செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது அதே சொத்துக்கள் வாங்குறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மனக்குழப்பங்களும் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும். யாருக்கு வரணும் போது, யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த மாதிரி விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, ஒரு சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு கம்யூனிகேஷன், எங்கனாச்சும் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி 1-2 முறை வந்து யோசித்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கிறது ஒரு காலகட்டங்க. ஏன்னா 3/8 அதிபதியான செவ்வாய் வந்து 4 இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய கருத்து வேறுபாடு, நிறைய டென்ஷன் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ 4ஆம் அதிபதியான குரு, ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இருக்குது. சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய தலைவலிகள் வந்து உட்காருங்க. ஸோ தேவையில்லாத ஒரு விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போகிறதோ இல்லை அவங்கக்கிட்ட ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான சின்ன மன உளைச்சல் விடுவதற்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு தான் இது நடக்கும். எவ்வளோ மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3/8 அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரரிடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயம் நடப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். 5ஆம் அதிபதி 6. ஸோ 5ஆம் அதிபதி 6 கொஞ்சம் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்த கட்டத்துக்கு குழந்தை முன்னேறி வருவதையும் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இதில் வந்து 5ஆம் அதிபதி 6 இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பழுக்கள் இருக்கும். ஸோ ஆனால் வருமானம் நல்ல வருமானம் கொடுப்பாங்க. ஆனால் பிழிஞ்சு எடுத்துட்டாங்க, 4 வேலையை வந்து ஒரே ஆள் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு வருவாங்க. ஐயோ என்னங்கிறது படாப்படுத்தி எடுக்கிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து வேலை செய்வர்களுக்கு வந்து நிறைய வேலை பழுக்களை கொடுத்துருங்கிறதுலாம் என்ன, இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படிம்போது கன்னி லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கொஞ்சம் வேலை பழுக்களை, ஆனால் வருமானங்கள் நல்லாவே இருக்குங்க. 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான ராகு புதனுடைய சாரத்தில் இருந்து அது 4 இருக்கும்போது 1, 4, 7, 10 அப்படின் போதே என்ன மாதிரி விஷயங்கள் என்பது, 7ஆம் அதிபதி 8 இருக்கும்போது அதுவும் யாருக்கெல்லாம் வந்து கன்னி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ திருமணம் சார்ந்த ஊரில் வந்து நிறைய கருத்து வேறுபாடு டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நல்ல பொருளாதார ரீதியிலையோ ஒரு கடன் சம்மந்தமான விஷயங்களோ நிறைய வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் யாருக்கு நடக்கும், கன்னி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 7இல் ராகு, ஸோ 7இல் ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் வந்து 7, 10, 4 ஒரு 4 இதில் வரும்போது யாருக்கெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரை வந்து எனக்கு வந்து எந்த ஒரு பிடிப்பும் இல்லை, வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்றவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிடிப்பு, ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே ஒரு பக்கம் வந்து 8ஆம் அதிபதி, ஸோ 8இல் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4 இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள், ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க. இல்லைன்னா ஏதாச்சும் சின்ன சின்ன சிக்கல்கள்
வருவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் செலவிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களும் அதை பற்றி கவலையே பட வேணாம். எட்டில் குரு, ஸோ ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது அதுவும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் பேச்சுக்களால் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரும், பொருளாதார ரீதியில் வந்து ஏதாவது கேள்வி கேட்பாங்க, கடன் வாங்கிட்டா அது வாங்கிட்டா இது வாங்கிட்டா ஏதாவது பிரச்சனை வரும், கொஞ்சம் கேர்ஃபுல் வரும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும், கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை அந்த மூடி மறைச்சிருப்பீங்க, நிறைய கடன்கள் இல்லை வீட்டுக்கு தெரிஞ்சாதான், இப்போது அது உடப்படுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன், ஸோ ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் வந்து மூன்றிலிருந்து மூன்றில் புதனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்குங்க. ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கும் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள், இந்த பொருளாதார ரீதியில் நல்ல ஏற்றங்களோட ஒரு வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் நல்ல ஒரு மாற்றங்கள், பட் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஏன்னா வீட்டிலேயே வந்து நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை ட்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க முடியும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ கன்னி லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. அதுவும் பத்தாம் அதிபதி, பத்தாம் அதிபதி வந்து புதன் வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கடன்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், கொஞ்சம் கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ இது கடன் தேவையா இல்லையாங்கிறத ரொம்ப இது பண்ணுங்க. கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு மன போராட்டம் இருக்கும், மூளை சரியாக வேலை செய்ய மாட்டேன் பாஸ், அது தொழில் ரீதியான விஷயங்கள் சரியான டெசிஷன் எடுக்க முடியல, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு வரும்னா கன்னி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒம்பது முதல் ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள், தாயா தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ், வாரத்தின் வந்து கடைசி பகுதி வெள்ளி சனியில் வந்து பெரிய லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரன் நடக்கும் நல்ல பெரிய லாபங்களை எள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து 12ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து 5 இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் வந்து குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, குழந்தைகளோட வெளிநாடு பயணம், வெளியூர் பிரயணத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்போது கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் கண்டிப்பாக நடப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்போது, எல்லோருமே வந்து ஒரு அஷ்டம சனியோ ஏழரை சனியோன்னும் போது ஐயோயோ அப்படின்னு சொல்லி பயந்துடுறோம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம், அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து கடக லக்னத்துக்கு வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க, எட்டில் வந்து கும்பத்தில் போயிட்டுருக்கு சார், அஷ்டம சனி சார் ஒன்றும் ஆவாது சார், அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அது வந்து யாரை பாதிக்கணும் போது, யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் பாதிக்கும், மற்றவங்களெலாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அதை வந்து முதல்ல வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த வாட்டி வந்து கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாட்டி ஒரு பெரிய ராஜயோகத்தை வந்து கொடுக்க போகுது இந்த அஷ்டம சனி. அது எப்படிங்கிறத தான் நான் இந்த வாட்டி சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ ஜூன் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் மேல வந்து குரு வந்து ரிஷபத்துக்கு வந்துடுவாருங்க. ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரிஷபத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து சனி வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் போவாருங்க. ஸோ இந்த காலகட்டம் வந்து ஒரு பொன்னான காலகட்டங்க. அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போது சதயத்தில் போயிட்டுருக்காரு, அதுக்கப்புறம் பூரட்டாதியில் போயிடுவார். ஸோ பூரட்டாதியில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குரு வந்து 11 போயிடுவார். ஸோ 8-11 ஒரு காலகட்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிங்க. அது மாதிரி ஒரு விபரீத ராஜயோகம் பார்க்கவே முடியாதுங்க. இவனுக்கு எங்கேருந்து பணம் வரும், எங்கேருந்து யார் ஹெல்ப் பண்ணுறது, தடார்னு இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் ஆகி திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் ஒரு தன உறவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. அதனால் வந்து குருட்டாம் போக்கில் எனக்கு வந்து ஏழை சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓடு அழுகுறது, இந்த 10 குரு வந்துருச்சு, ஐயோயோ 10 குரு வந்துருச்சு என்ன பண்ணுறதுலாம் வந்து பிளைண்டாக வந்து ராசி பலன்களை பார்த்து ஏமாறாதீங்க. ஏன்னா மேஜராக வந்து நடக்கிறதே வந்து உங்கள் தசா புத்தி வச்சு தான் நடக்கும். ஸோ அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி தசா புத்திகள் மூலியமாக கேல்குலேட் பண்ணி பார்த்து அது கோச்சாரத்தில் லிங்க் பண்ணும்போது தான் அது சூப்பராக. அதனால தான் வந்து நம்ம தசா புத்திகளை மெயினாக நம்ம வாரராசி பலனில் சொல்லிட்டு வரோங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வேறு யாரும் இந்த தசா புத்தியை வந்து மைண்டில் வச்சு, அதனால தான் சொன்ன ராசிக்கு பார்க்குறதும் லக்னத்துக்கு பாருன்னு சொல்கிறதும் அதுக்காகத்தான். ஸோ அதனால் வந்து இந்த அஷ்டம சனி, ஜென்மகுரு, பத்தில குரு வந்தால் தொழில் விட்டுட்டு ஓடிடுவான் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, யாருக்காச்சும் அந்த இப்போது 8 சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ உதாரணத்து சொல்கிறேன், இப்போ 8 வந்து கடகத்தில் வந்து சனி இருக்குதுன்னு வச்சுக்கோமே, சில பேருக்கு ஜனனகால ஜாதகத்தில் ஓகேங்களா, ஜனனகால ஜாதகத்தில் இந்த சனி இப்போ ராகு சாரில் போயிட்டுருக்கல, அந்த ராகு வந்து மகரத்தில் 12 இருந்துருவீங்களே, இந்த சனி ஒன்றுமே பண்ணாது.
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது. உங்களுக்கு தசாநாதன் வந்து பன்னெண்டு நின்றுட்டாருன்னு வைங்க, ஒரு நட்சத்திர சாரநாதன் பன்னெண்டு நின்னாலும் அந்த அஷ்டம சனி ஒன்றுமே பண்ணாது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து எட்டில் உள்ள கிரகம் வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணணும், பேராசேதம் உண்டு பண்ண முடியும், மற்றபடி ஒன்று நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் போதும். அப்போ என்ன பண்ணும், ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஜோதிடத்தில் வந்து கெட்ட காலம் வரும்போது வேறு என்ன ஃபீல்டில் போனால் நம்ம நல்லாயிருக்கும். இப்போ திசை வந்து ஒரு எட்டுக்குடைய திசை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது வந்து உங்களுடைய சார்ட்டில் வந்து நிறைய சார்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம எதில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும், எந்த மாதிரி விஷயத்தில் போனால் வெளியில் வர முடியுங்கிறத வந்து நமக்கு கரெக்டாக கணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து எடுத்தோடனே நெகட்டிவாக வச்சுக்கிட்டு ஓன் அழக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டிப் ஆஃப் வீக். அதனால் வந்து அஷ்டம சனி வந்திருக்கு, ஜென்ம சனி வந்திருக்கு, ஐயோ பத்தில் குரு, இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். ஹாப்பியாக இருங்க, நல்ல விஷயங்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அடுத்துக்கான ஆள் உங்கள்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க, நடக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும். எல்லோருக்குமே மீண்டும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்க, ஓகேங்களா? எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.